வெல்கம் டு ஆரோக்கிய ரகசியம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹிப்புக்கு, ஹிப் டு தைஸ், நீ வரைக்கும் இருக்கிற இடத்த நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு. நேற்றுக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துருக்குறீங்க, பாதம் கணுக்கால் முழங்கால் வரைக்கும் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. ஒரு சிலருக்கு சின்ன சின்ன டவுட் இருந்தது, அந்த டவுட்டை உங்களுக்கெல்லாம் கிளியர் பண்ணி விட்டுருக்குறேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், ஹிப்பில் இருந்து நமக்கு நீ வரைக்கும் இருக்கிற மசில்ஸுக்கு நம்ம எப்படி ரிலாக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தைஸ் உங்களுக்கு தெரியும், தைஸ் எப்பயுமே வந்து அகலமாக வந்து குறுகிற இடம். அப்போது மோஸ்ட்லி இந்த ஷேப்பில் வரும். இப்படி நம்ம கை வச்சோம்னா இந்த ஷேப்பில் வரும், இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வராது. அப்போ அந்த மசில்ஸுக்கு நீங்கள் அதுக்கு தகுந்து தான் கொடுக்கணும் மசாஜ். இந்த இதுக்கு நீங்கள் அதுக்காக கஷ்டப்பட்டு எனர்ஜி வேஸ்ட் பண்ணி மசாஜ் அப்படியெல்லாம் வேண்டியது இல்லை. ஏன்னா இது ஹிப்புக்கு போகும்போது ஹிப்பில் மசில்ஸ் தங்காமல் பார்த்துக்கணுமே தவிர, நீங்கள் தைஸில் மசில்ஸ் தங்காமல் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. தைஸில் எவ்வளோக்கு எவ்வளோ மசில்ஸ் இருக்குதோ அதுக்கு தகுந்து நம்ம பாடி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு ரெண்டு தைஸும் நீல வந்து ஜாயிண்ட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு என்ன வரும்னா, இந்த நீருக்கு சைடில் தைஸ்க்கு கீழே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வாத நீர் சேரும். அதே மாதிரி இந்த நீக்கு இந்த இடத்துல பெயின் ஆரம்பிக்கும். லிகமெண்ட்ஸ் அங்கே வந்து உங்களுக்கு தேய்மானம் வரும்போது இங்கே பெயின் வரும். இந்த ரெண்டு இதையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஹிப்பில் உங்களுக்கு வெயிட் போடாமல் இருக்கணும். ஹிப்பில் வெயிட் போட்டுச்சுன்னாலே உங்களுக்கு இந்த நீ ஜாயிண்ட் பெயின்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் நடக்கும்போது இந்த ஹிப்போட வெயிட்டுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும் கால். அப்போ நடக்கிறதுக்கு தகுந்து அங்கே லிகமெண்ட் ஒரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் தேயும், ஈவனாக இருக்காது இல்லையா, அப்போ கொஞ்சம் கொஞ்சம் தேயும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஹிப்பில் வெயிட் இல்லாமல் பார்த்துக்கணும். அது ஒரு இது. இன்னொரு இது, நம்ம நடக்கிறப்போ கேர்ஃபுல்லாக நடங்க. எப்பயுமே ஸ்ட்ரெயில்னு நினச்சி அப்படி சாய்ச்சி நடக்கிறது கூடாது. நல்ல பெரிய ஹீல்ஸ் போட்டு நடக்கிறதும் வேண்டாம். இது எல்லாமே நமக்கு இங்கே தைஸ்க்கும் நீக்கும் வர்ற ப்ராப்ளம். செப்பலால் தான் மெயினாக நிறைய பேருக்கு நடக்குது. ஏன்னா ஹீல்ஸு போடாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளாட் செப்பல்ஸ் நல்லது. அது நிறைய இப்போ நிறைய டிசைன்ஸ் வர ஆரம்பிச்சாச்சு, நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த தைஸ்க்கு நோ ஆயில் கிடையாது, எதுவுமே இல்லை. பாருங்கள், ஜஸ்ட் நம்ம எப்படி கணுக்காலில் மசாஜ் கொடுத்தோமோ அந்த மாதிரி தான். உங்கள் காலையே நீங்கள் இப்படி பிடிக்கிறீங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல தான் ரெண்டு கை வருது, மேலெல்லாம் ஒரு கை. இப்போ நான் இங்கே கை வச்சது இங்கே பிடிச்சிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் இங்கே மசாஜ் கொடுக்குறேன். ரீசன் என்னென்னா, இங்கே வந்து போன்ஸ் வந்து சேர்ற இடம் எல் ஷேப்பில் வர்றதெல்லாம் இருக்குது, வி ஷேப்பில் வர்றது இருக்குது. அதை நம்ம ஜாஸ்தி மூமெண்ட் கொடுக்க வேண்டாம். அதனால் கீழே இங்கே பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கீழே இப்படி பிடிச்சிட்டு இங்கே மசாஜ் கொடுக்குறீங்க. இப்போ மசாஜ் கொடுக்கும்போது நீ வரைக்கும் எடுத்துகிட்டு போய் இங்கே இப்படி பண்ணுறீங்க, ப்ரெஷர் கொடுத்து அடுத்து. இதுவும் அதே மாதிரி 10 times கொடுங்க. இப்போ இந்த காலுக்கு வரும்போது பாருங்கள், இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இங்கேருந்து மசாஜ் கொடுங்க. இது கொடுக்கும்போது உங்களுக்கு தைஸில் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் நல்லா ரிலாக்ஸ் கிடைக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணவும் வேண்டாம், மற்றவங்க நமக்கும் பண்ண வேண்டாம், நமக்கு நாமளே தான் பண்ணுறோம். இதை பண்ணும்போது நான் இந்த கையை விடவே இல்லை பாருங்கள். ரீசன் என்னென்னா சப்போர்ட். இப்போ நான் மேலெல்லாம் கொடுக்கலை, இங்கே கீழே வந்து கை எடுத்துகிட்டே போகலை, இங்கே மட்டும்தான். இப்போ மேலே இருக்கிற இடத்துக்கு மட்டும்தான் நான் மசாஜ் கொடுக்குறேன், கீழே எடுத்துகிட்டு போகல. ரீசன் என்னென்னா, கீழே டெண்டர் ஸ்கின் உங்களுக்கு இருக்கும். டெண்டர் ஸ்கின் இருக்கும்போது நீங்கள் தெரிஞ்சு தெரியாமல் கொஞ்சம் ரஃபாக மூவ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற ஸ்கின் எல்லாம் ரஃப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது நம்ம டெய்லி பண்ணுற மசாஜ், அதனால் டெய்லி பண்ணும்போது அந்த ரஃப்பு பண்ணிடாதீங்க. சாஃப்டாக இருக்கிற ஸ்கின் சாஃப்டாகவே இருக்கட்டும், ரஃப்பாக இருக்கிற ஸ்கின் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த மசாஜை இன்றைக்கி நீங்கள் பண்ணுறீங்க, பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு இதில் இந்த இடத்துல சப்போஸ் வாத நீர் சேர்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, இப்படி கை வைக்கும்போது அந்த வாத நீர் இருக்கிற இடத்த இப்படி பிடிச்சிட்டு பண்ணிங்கன்னா அங்கே வாத நீர் அதுக்கு மேலே சேர விடாது.
இப்போ கொஞ்சமாக பல்ஜிங் இருக்கும் ஒரு சிலருக்கு, அந்த இடத்துல உங்களோட உள்ளங்கை வர்ற மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே, மசாஜ் கொடுத்தீங்கனாலே அங்கே இருக்கிற வாத நீரும் குறையும், அதே சமயத்தில் ஜாஸ்தி ஆக விடாது. இது மெயின். இது இன்னைக்கு நீங்கள் இந்த இதையும் சேர்த்து மூணு மசாஜ் பண்ணுறீங்க. தூங்குறதுக்கு முன்னாடி ஹிப்புக்கு கீழே, நான் இன்னும் ஹிப்புக்கு வரவே இல்லை, ஹிப்புக்கு கீழே தைஸ், பிறகு கணுக்கால், பிறகு பாதம், இந்த மூணும் நீங்கள் சேர்த்து பண்ணுறீங்க. கட்டாயமாக தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கோங்க. நிறைய பேர் சொல்வாங்க எண்ணெய் எல்லாம் நிறைய கிடையவே கிடையாது. தேங்காய் எண்ணெய், சுத்தமான எண்ணெய் நம்ம உடம்புக்கு போய் சேரணும். சேர்ந்தாதான் இன்னர் பார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு லூப்ரிகன்ஸ் கிடைக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் இது கட்டாயமாக 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நைட்டு எடுத்துக்கோங்க. மசாஜ் பண்ணுங்கள், ரிலாக்ஸ் பண்ணி விடுங்க. இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நாளைக்கு எனக்கு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எனி டைம் எந்த டவுட் இருந்தாலும் உங்களுக்கு கிளியர் பண்ணி விடுறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே, தேங்க்யூ. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ.